வணக்கம் புதிய செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் ஐநா சபையின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் என்று உரையாற்றுகிறார் இந்தியாவின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்த கோரும் வழக்கு விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு சிறப்பான சிகிச்சை ஈரோட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொரோனா சிகிச்சைக்கு எழுபத்து ஆறு கோடி ரூபாய் செலவில் உயர் ஓட்ட ஆக்சிஜன் கருவிகள் வாங்க நடவடிக்கை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தனியார் பள்ளிகளில் எழுபத்து ஐந்து சதவீத கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் விரிவான செய்திகள் ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான உயர்நிலைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் இந்த கவுன்சிலின் நிறைவு விழாவில் ஐநா தலைமை செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் நார்வே பிரதமர் எர்னா சோர்பெர்க் உடன் இணைந்து பிரதமர் நரேந்திர உரையாற்ற உரையாற்றவுள்ளார் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பன்முகத்திறன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டில் எந்த மாதிரியான உதவிகளை ஐநா அளிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலர் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக இந்தியா அண்மையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடைபெறும் ஐநாவின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய நிலப்பரப்பில் ஒரு அங்குலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் ஆக்கிரமிக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் லடாக்கை ஒட்டிய இந்திய சீன எல்லை பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்காக இன்று காலை லே சென்ற பாதுகாப்பு அமைச்சர் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி நரவானே வடபிராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் அப்போது எல்லைப்புற பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் இந்திய படைகளின் ஆயத்த நிலை குறித்தும் விமானப்படை அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் பின்னர் பாங்காங் ஏரி பகுதியில் உள்ள லுகுங் எனும் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனை சாவடிக்கு சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர் இந்திய எல்லை பாதுகாக்க பணியிலும் வெயிலிலும் இரவு பகலாக பணியாற்றி வரும் நமது ராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லையை மட்டுமின்றி நூற்று முப்பது கோடி இந்திய மக்களின் கௌரவத்தையும் காப்பாற்றி வருவதாக குறிப்பிட்டார் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே இப்பிரச்சனைக்கு சரியானதாக அமையும் என்றும் அவர் கூறினார் எனினும் இந்தியா பலவீனமான நாடு அல்ல என்றும் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்றும் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்தார் புத்தபிரான் அவதரித்த இடமான இந்தியாவிற்கு புத்த யாத்ரீகர்கள் அதிக அளவில் வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வலியுறுத்தியுள்ளார் புத்த சுற்றுலா நடத்துனர்கள் சங்கத்தின் எல்லை தாண்டிய சுற்றுலா என்ற தலைப்பிலான இணைய வழி கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலக அளவில் புத்த மதத்தை பின்பற்றுவோர் அதிகம் உள்ள போதிலும் புத்தரின் புனித பூமியாகவும் புத்தமத பாரம்பரிய இடங்கள் அதிகமாகவும் உள்ள இந்தியாவுக்கு புத்தமத மத குறைந்த அளவில் வருவதை சுட்டிக்காட்டினார் இதற்கான காரணங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்காக இந்தியாவில் உள்ள புத்தமத தலங்களில் மேண்டரின் உள்ளிட்ட சர்வதேச மொழிகளில் விளக்க குறிப்புகள் வரைபடங்கள் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் குஷிநகர் மற்றும் ஸ்ராவஸ்தி உள்ளிட்ட ஐந்து புத்த தலங்களில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சாஞ்சிக்கு இலங்கை சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் அங்கு சிங்கள மொழியில் விளக்கங்கள் அமைய வேண்டும் என்றார் புத்த மத சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக குஷிநகர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்தப்பட இருப்பதையும் அமைச்சர் பிரகலாத் பட்டேல் சுட்டிக்காட்டினார் நாட்டிலுள்ள புத்த தலங்களின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய சுற்றுலாத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது மத்திய அரசு நாடு முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பரிசோதனை தொடர்பை கண்டறிதல் சிகிச்சை வழங்குதல் என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் பரிசோதனை மேற்கொள்ளும் ஆய்வகங்களின் எண்ணிக்கை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் பரிந்துரையின்படி அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இதுவரை கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூன்று லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே இருபத்தேழு லட்சத்திற்கும் அதிகமான பரிசோதனைகளை நாடு முழுவதும் செய்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு கொரோனா பரிசோதனை ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றுள் எண்ணூற்று எழுபத்து நான்கு அரசு ஆய்வகங்களும் முன்னூற்று அறுபது தனியார் ஆய்வகங்களும் அடங்கும் என சுகாதாரத்துறை கூறியுள்ளது இந்நிலையில் நாட்டில் பதிவு செய்துள்ள அனைத்து மருத்துவர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள பரிந்துரைப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் நெருங்கி செயல்பட்டு வருவதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரன்ஜித் சிங் சாந்து தெரிவித்துள்ளார் இந்திய அமெரிக்க சமுதாயத்தினரிடையே காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் கொரோனாவுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியிலும் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பரஸ்பரம் தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர் கூறினார் தற்போதைய நெருக்கடியான காலகட்டத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா மருந்துப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அதிக அளவில் வழங்கி வருவதன் மூலம் இந்தியா நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக திகழ்கிறது என்றும் இந்திய தூதர் தெரிவித்தார் சுகாதாரம் வாழ்வியல் அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவை மேலும் முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் ஒட்டுமொத்த உலகிற்கும் பலன் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர் குல்பூஷன் ஜாதவை இந்திய தூதரக அதிகாரிகள் நிபந்தனையின்றி சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது உளவு குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரி குல்பூஷன் ஜாதவின் தண்டனையை நிறைவேற்ற சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அவர் தமது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய தூதரக அதிகாரிகள் நேற்று ஜாதவை சிறையில் சந்திக்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அனுமதி அளித்திருந்தது ஆனால் இந்த சந்திப்புக்கு பாகிஸ்தான் பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததுடன் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவதவா கூறியுள்ளார் இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாதவை சந்தித்தபோது பாகிஸ்தான் அதிகாரிகள் மாறு கண்காணித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்திய அதிகாரிகள் ஜாதவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை விவரங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் அதிகாரிகள் பதிவு செய்துள்ளதாகவும் ஸ்ரீவத்சவா குற்றம் சாட்டினார் மேலும் மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது என சிறை அதிகாரிகள் கொடுக்கும் நெருக்கடி காரணமாக குல்பூஷன் ஜாதவ் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்தார் பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு பங்கேற்கிறார்கள் தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிப் பேரவைத் தலைவர் பி சரவணன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு நிபுணர் டாக்டர் வி விஜய் ஆனந்த் ஸ்ரீராம் கலந்துரையாடுகிறார் ஜெகந்நாத் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன நாடு முழுவதும் பொது பாடத்திட்டத்துடன் கூடிய ஒரே சீரான கல்வி முறையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது நாட்டில் உள்ள ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பாடத்தை பயிற்றுவிப்பதுடன் ஐசிஐசிஐ மற்றும் சிபிஎஸ்இ பாடமுறைகளை ஒன்றாக இணைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இதனை விசாரித்த நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் அரசின் கொள்கை முடிவு சார்ந்தது என்பதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்தது ஒரு கல்வி வாரியத்தை மற்றொரு வாரியத்துடன் இணைக்கும்படி அரசிற்கு உத்தரவிட முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மனுதாரர் இதுகுறித்து அரசை அணுகுமாறு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர் காற்று மாசுபடுவதை தடுக்க உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்கிற்கான மாற்று தகன முறைகளை ஆராய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டது தகன மேடைகளிலிருந்து வெளியேறும் நச்சுத்துகள்கள் காற்றை பெருமளவுக்கு மாசுபடுத்துவதால் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை செயல்படுத்த உத்தரவிடக் கோரியும் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ஏ கே கோயல் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் தகன மேடைகளிலிருந்து வெளிவரும் புகை சுற்றுச்சூழலுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அதில் இருப்பதாக கருதவில்லை என்று குறிப்பிட்டனர் மனுதாரர் இது தொடர்பாக உரிய அமைப்பை அணுகி முறையிடலாம் என்று தெரிவித்து விசாரணையை முடித்து வைத்தனர் இந்திய சீன மக்கள் அமைதியுடன் இருப்பதற்கு தம்மால் என்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் மெக்கியனி இந்தியா சீனா ஆகிய இருநாட்டு மக்களையும் அதிபர் டிரம்ப் நேசிப்பதாக தெரிவித்தார் இரு நாடுகளிடையே அமைதி திகழ வேண்டும் என்பதே அதிபரின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார் லடாக் எல்லை விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு அமெரிக்க அதிபர் ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் வறுமையில் வாடும் மக்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது வறுமை தொடர்பாக ஐநா சபை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு இடையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் இருநூற்று எழுபத்து மூன்று மில்லியன் மக்கள் வறுமை நிலையிலிருந்து மேம்பாடு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா வளர்ச்சி திட்டம் வெளியிட்டுள்ள இந்த புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் அறுபத்து ஐந்து நாடுகள் தங்களது மக்களை வறுமை நிலையிலிருந்து மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது நாடுகள் வறுமையில் வாடுவோரின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீரின் குல்காம் பகுதியில் நடந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்காம் அருகேயுள்ள நாக்நாத் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்புப் படையினர் இன்று அதிகாலை அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கியால் சுட்டதையடுத்து அடுத்து பாதுகாப்புப் படையினரும் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இருதரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் மூன்று பேர் காயமடைந்தனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து நவீனரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதியில் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருவதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் எண்பத்து மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாகவும் ஆறு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனா் நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தோராயிரத்து இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் பத்தாயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மேலும் அறுநூற்று ஆறு பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்து ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினாறாகவும் உள்ளது இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பதாகவும் உள்ளது இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து பதினேழாகவும் உள்ளது இதுவரை அங்கு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு தமிழகத்தில் உயர்தர சிகிச்சை முறைகள் பின்பற்றப்படுவதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் குறைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் கொரோனா காலகட்டத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் இனி புதிதாக மாவட்ட பிரிவினை ஏதும் செய்யப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் முப்பது சதவீதம் நிறைவடைந்து உள்ளது என்றும் கூறினார் பவானி ஆற்றின் குறுக்கே எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் ஏழு இடங்களில் தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் கீழ் பவானி ஆற்றின் வாய்க்கால்களை சீரமைக்க தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் கூறினார் மஞ்சள் விளைச்சலை அதிகரிக்க அரச்சலூரில் முப்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் மின்சார கட்டண வசூலில் எவ்வித குளறுபடியும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் முன்னதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்று ஐம்பத்தோரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பல்வேறு வகையிலும் வளர்ந்து வரும் மாவட்டமாக ஈரோடு திகழ்கிறது என்றார் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் தரம் உயர்த்தப்படுவதுடன் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார் பின்னர் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்த ஆவணப்பட குறுந்தகட்டை வெளியிட்ட முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுக்களுடன் கலந்தாய்வு செய்ததுடன் ஈரோடு மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வு செய்தார் தமிழ் மொழியை பாதுகாக்க பாடுபட்ட தியாகிகள் தினத்தையொட்டி ஒட்டி அவர்களது சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ் மொழி மற்றும் தமிழக எல்லையை பாதுகாப்பதற்காக போராடிய தியாகிகள் சங்கரலிங்கனார் ஆர்யா என்கிற பாஷ்யம் மற்றும் செண்பகராமன் ஆகியோரது சேவையை நினைவு கூரும் விதமாக ஆண்டுதோறும் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள தியாகிகள் மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள இவர்கள் மூவரது சிலையின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் க பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கொரோனா உயர்தர சிகிச்சைக்கு எழுபத்து ஆறு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அதிநவீன ஓட்ட ஆக்ஸிஜன் கருவிகள் வாங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாநிலத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார் குறிப்பாக கொரோனா தொற்றுடன் நுரையீரல் பாதிப்புள்ள நோயாளிகளின் உயிரிழப்பை தடுக்கும் பொருட்டு ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்துவதற்காக கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் அடிப்படையில் உயர் ஓட்டம் ஆக்ஸிஜன் கருவிகளை கொள்முதல் செய்வதற்கு எழுபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து நானூற்று பதினான்கு கருவிகளை வாங்குவதற்கு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கொள்முதல் செய்வதற்கு ஆணை பிறப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை ஐநூற்று முப்பது கருவிகளை இதன் அடிப்படையில் வாங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஆக்ஸிஜன் கருவிகளால் பனிரெண்டு லிட்டர் ஆக்ஸிஜன் மட்டுமே ஒரு நிமிடத்திற்கு வழங்க முடியும் என்ற நிலையில் தற்போது கொள்முதல் செய்யப்பட்டு வரும் உயர் ஓட்ட ஆக்சிஜன் கருவி மூலம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது லிட்டர் ஆக்சிஜன் வழங்க இயலும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தென் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை ஓரிரு வாரங்களில் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை முத்துசாமி நகரசபை பூங்காவில் உள்ள மணிமண்டபத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளான இன்று அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் தமிழக அரசு கொரோனா பரிசோதனையில் முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு வருவதாகவும் அதன்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாவட்டம் வாரியாக ஆய்வு செய்து வருகிறார் என்றும் அமைச்சர் கூறினார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் திரையரங்குகள் திறக்கப்படவில்லை என்றும் தொற்று எண்ணிக்கை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் சகஜ நிலை திரும்பும் பின்னர்தான் திரையரங்குகள் திறக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு அப்போது கூறினார் கோவை மாவட்டம் சுந்தரபுரத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டுள்ளதை தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர் கோவையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரியார் சிலை அவமதிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தன் படத்தை எரிக்க நினைத்தோருக்கு அதனை அச்சிட்டுக் கொடுத்தவர் பெரியார் என்றும் என் மீது செருப்பு வீசப்பட்ட இடத்தில்தான் சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறிய அவர் எதிர்கேள்வியை எழுதியவருக்கு தன் பேனாவை கொடுத்தவர் பெரியார் என்றும் அதனால் தான் அவர் பெரியார் சிறியாருக்கும் சேர்த்து உழைத்தவர் பெரியார் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் கோவையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டது பட்டு தன்னுடைய ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் பெரியாரின் சிலைக்கு அவமதிப்பு செய்துள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செயல்களால் பெரியார் முன்னெடுத்து முன்னெடுத்த கொள்கை வழி பயணத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் யுனெஸ்கோ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டிலேயே புத்திசாலி சிற்பி என்றும் தொலைநோக்கு சிந்தனையாளர் என்றும் தென்னிந்தியாவின் சாக்லெட்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என்றும் அப்போதே விருது அளித்துள்ளதாகவும் மேலும் பெரியாரின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டுள்ள அவர் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என வைகோ கேட்டுக் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொள்கை அடிப்படையில் எதிர்த்து வெற்றி பெற முடியாததால் பெரியாரின் சிலையை அவமதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் மயிலாடுதுறையினை ஒட்டிய பிற மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிகளை மாவட்டத்தில் இணைக்க கோரிக்கை வைத்தால் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என மாவட்ட சிறப்பு அலுவலர் லலிதா தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறை கோட்டத்தினை பிரித்து மாநிலத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறையை தமிழக முதலமைச்சர் மார்ச் மாதம் அறிவித்தார் இந்நிலையில் புதிய மாவட்டத்திற்கு எல்லை வரையறை செய்வதற்காக சிறப்பு அதிகாரியாக லலிதா நியமிக்கப்பட்டு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மயிலாடுதுறை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அதனை முறைப்படித்து நிறைவேற்ற உள்ளதாக அப்போது அவர் குறிப்பிட்டார் சென்னை தொழில்நுட்பக் கழகம் இரண்டு மணி நேரத்தில் தேவைப்படும் இடத்தில் மருத்துவமனை அமைக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்பை தொழில் முனைவோருடன் இணைந்து உருவாக்கியுள்ளது மெடிகேப் என்ற இந்த மருத்துவமனையை இரண்டு மணி நேரத்தில் தேவைப்படும் எந்தவொரு இடத்திலும் அமைத்துக் கொள்ளலாம் கொரோனா பரிசோதனை தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை வழங்குதல் ஆகிய பயன்பாடுகளுக்கு இந்த மருத்துவமனையை பயன்படுத்தும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மெடிகேப் மருத்துவமனையை எளிதில் மடித்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லலாம் மருத்துவர் அறை தனிமைப்படுத்துதல் அறை அவசர சிகிச்சை வழங்கும் அறை மற்றும் மருத்துவ அறை ஆகிய நான்கு அறைகளை கொண்டதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மிக குறைந்த செலவில் எளிதில் இடமாற்றும் வகையில் இந்த மருத்துவமனை அமைந்துள்ளது கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்தும் வகையில் இந்த மெடிக்கேப் பயன்படுத்தப்படுகிறது கிராமப்புறத்தில் இந்த இடமாற்றம் வசதி கொண்ட மருத்துவமனை கட்டமைப்பால் அதிக அளவில் பயனிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாடலர்ஸ் ஹவுசிங் ஸ்ரீ சித்ரா ட்ரூனல் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகம் ஆகியவுடன் இணைந்து சென்னை தொழில்நுட்ப கழகம் இந்த கண்டுபிடிப்பை செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை தொழில்நுட்பக் கழகத்தில் பட்டம் பெற்ற இரண்டு மாணவர்களால் இந்த முன்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிறந்த லகுவான நவீன மருத்துவ கட்டமைப்பை விரைவில் ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது விருதுநகரில் கொரோனா ஊரடங்கால் போர்வை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் அளித்த சலுகையை பயன்படுத்தி மாற்றுத் தொழிலாக தற்போது முகக்கவசம் மற்றும் முழு உடல் பாதுகாப்பு கவசம் தயாரிக்கும் பணி மும்முரம் அடைந்துள்ளது அப்பகுதியில் மாற்றுத் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிவகாசியைச் சேர்ந்த பாலாஜி என்ற தொழில் முனைவோர் கர்நாடகா ஒரிசா பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு என் தொன்னூற்று ஐந்து முகக்கவசத்தையும் மற்றும் முழு உடல் பாதுகாப்பு கவசம் ஆகியவற்றையும் தயாரித்து அனுப்பி வருகிறார் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி தொன்னூற்று ஐந்து சதவீத கிருமிகள் உட்புகாதவாறு தடுக்கும் வகையில் முகக்கவசங்களை குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக பாலாஜி தெரிவிக்கிறார் தமது தேவையான வங்கிக் கடனை மத்திய அரசு விரைந்து வழங்கியதால் குறைந்த விலையில் பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யோசனையாக கொரோனா டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிபிஇ தயாரிக்கிறோம் அதன் போக என் மாஸ்க் தயாரிக்கிறோம் இதுக்கு கவர்மெண்ட் சைட்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க லோன்ஸ் வேகமாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க இம்போர்ட்டுக்கு வந்து ட்யூட்டி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ குடிய ஏமா ஒரு மிஷின்ஸை இம்போர்ட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெருந்துணையாக இருந்தது இது தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் எழுபத்தைந்து சதவீதம் கல்வி கட்டணத்தை வசூலிக்க அனுமதி அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று தெரிவித்துள்ளது தனியார் பள்ளிகளில் கல்விக் கட்டணங்களை கூடாது என்ற தமிழக அரசாணையை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இதுகுறித்து மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தமிழகத்தில் எழுபத்து ஐந்து சதவீத கல்விக் கட்டணத்தை மூன்று தவணைகளாக வசூலிக்க அனுமதி அளித்துள்ளதாக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் இருபத்து ஐந்து சதவீதமும் பள்ளிகள் திறக்கும்போது இருபத்தைந்து சதவீதமும் பள்ளிகள் திறந்து மூன்று மாதம் கழித்து இருபத்தைந்து சதவீதமும் வசூலித்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பள்ளி கட்டணம் தாமதமாக செலுத்தினாலும் மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ந்த ஆண்டு தினம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் இந்தியாவின் ஒரு அங்குல நலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்த கோரும் வழக்கு விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு சிறப்பான சிகிச்சை ஈரோட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொரோனா சிகிச்சைக்கு எழுபத்து ஆறு கோடி ரூபாய் செலவில் உயர் ஓட்ட ஆக்ஸிஜன் கருவிகள் வாங்க நடவடிக்கை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தனியார் பள்ளிகளில் எழுபத்தை சதவீத கல்விக் கட்டணம் வசூலிக்க அனுமதி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்